வணக்கம் நேர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் இன்றைய முக்கிய செய்திகள். கைத்தறி துணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். சென்னையில் தேசிய கைத்தறி தின அறிமுக விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் திரைத்துறையினர் கைத்தறிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் மோடி முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசினார். முதலமைச்சர் இல்லத்தில் பிரதமருக்கு மதிய விருந்து வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பு அதிகாரப்பூர்வமானதாக இருந்தது, இருப்பினும் இதற்கு அரசியல் முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது. பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக காங்கிரசார் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். திருநாவுக்கரசர் உட்பட பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள். லலித் மோடி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நாடகம் ஆடுவதாக சோனியா காந்தி கூறியிருக்கிறார். லலித் மோடியிடமிருந்து சுஷ்மா ஸ்வராஜ் நிதி ஆதாயம் பெற்றிருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். மும்பை குண்டுபிடிப்பு குற்றவாளி யாக்கூப் மேமனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பழிக்கு பழி வாங்கப்படும் என்று டைகர் மேமன் எச்சரித்திருக்கிறார். டைகர் மேமனும் தாவூத் இப்ராஹிமும் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார்கள். மதுவிலக்கு எதிர்ப்பாளர்கள் மீது காவல்துறை அடக்குமுறையை ஏவிவிடுகிறது என்று திரு கருணாநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுவிலக்குக்கு எதிராக போராடியவர்களை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மதுவுக்கு எதிரான போராட்டத்தின் போது உயிரிழந்த சசி பெருமாளின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஏராளமான அரசியல் கட்சித் தலைவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியது. ஐநா சபையின் முனைப்பில் அனுப்பப்படும் புவி ஆய்வு செயற்கைக்கோள் மறைந்த அப்துல் கலாமுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பேரழிவு தவிர்ப்புக்கும் இந்த செயற்கைக்கோள் பயன்படும். இன்று பங்குச்சந்தை சரிந்தது. சென்செக்ஸ் 61.74 புள்ளியிலும் நிப்டி 24.05 புள்ளிகளும் சரிந்தன. பிஎச்இஎல் பங்குகள் விலை குறைந்தன. இவை இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் மோடி சென்னை வந்தார். நெசவாளர் தின நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். முதலமைச்சர் ஜெயலலிதாவை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் பெற்றது. பாஜகவும் அதிமுகவும் நெருங்கி வருகின்றனவா, எதிர்காலத்தில் இவை கூட்டணி அமைக்குமா என்பது போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அப்படி கூட்டணி அமைந்தால் யாருக்கு லாபம், யாருக்கு இழப்பு, ஏன் அது போன்ற கூட்டணி அமைய வேண்டும், உண்மையில் தமிழகத்தில் எது போன்ற கூட்டணிகள் அமையும், திமுகவுக்கு எது சாதகமாக இருக்கும், எது பாதகமாக இருக்கும், பாஜக எதிர்காலத்தை எவ்வாறு நிர்ணயித்துக் கொள்ளும், இதை பற்றிலாம் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர்கள் திரு அப்துல் ஜப்பார் அவர்களும் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் திரு இளங்கோ அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு அப்துல் ஜப்பார். வணக்கம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. பிரதமர் மோடி சென்னை வந்தார். நெசவாளர் தின நிகழ்ச்சியில் கைத்தறி தின அறிமுக விழாவில் கலந்து கொண்டார். பின்னர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சந்தித்து பேசினார். உண்மையில் இது பின்னணி என்னவாக இருக்கும்? பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் இடையில் உள்ள நல்லுறவு தான் பின்னணி. இன்றைக்கி தேசிய ஜன கூட்டணி அரசு எதிர்த்து இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் வந்து மக்களவையில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. 25 எம்பிகளை நீக்கப்பட்டதற்கு எல்லா கட்சிகள் கூட இது வந்து ஜனநாயக உரிமைகளை கண்டிச்சிருக்காங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் அதிமுக இதை பற்றி மூச்சு விடலை. சைலண்டாக அமைதியாக வந்து பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அனைத்து இந்திய அதிமுக பொதுச் செயலாளர் வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆகும்போது வந்து அவர் அழைப்படைப்பட்ட செலக்டடு விஐபிகளில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ரெண்டு பாஜக நிர்வாகிகள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து மத்திய அமைச்சர் விட்டுறலாம், அமைச்சருங்க முறையில் பண்ணணுங்கிற ஒரு இது பண்ணான்னு சொன்னால் விட்டுடலாம். இல கணேசன், அச்சுராஜா இருவரும் வந்து பாஜக நிர்வாகிகள். அந்த நிர்வாகிகளுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. மேலும் இப்பொழுது வந்து அழைப்பு அனுப்பாமல் அலையா விருந்தாளியாக யாரும் போய் எங்கேயும் விருந்து சாப்பிட மாட்டாங்க. அழைப்பு அனுப்பப்பட்டிருக்க கூடும், நிச்சயமாக அனுப்பப்பட்டிருக்கும். யாரும் அவங்க வீட்டுக்கு வரேன் எனக்கு சாப்பாடு போடுங்கன்னுலாம் கேட்க முடியாது. நாங்கள் வீட்டுக்கு வரீங்க, நான் லஞ்சுக்கு வர முடியுமான்னு கேட்கும்போது அவங்க ஆக இந்த இண்டிகேஷன்ஸ் வந்து அதிமுக வந்து பாஜகவை நோக்கி ஒரு பாசிட்டிவ் சமிச்சைகளை கொடுக்குது. இது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஊடகமாக தெரியக்கூடிய ரெண்டு சம்பவங்கள் என்னவென்றால், இரண்டு நிகழ்வுகளுக்கு முதல் வந்து உடல்நிலை காரணம் காட்டி போகவில்லை. அது நமக்கு வந்து உண்மை நிலவரம் தெரியாது. உண்மை நிலவரம் தெரியாமல் இது இதுதான்னு நம்ம வந்து ஒரு அரசியல் விமர்சகர் வந்து அதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு காரணம் கற்பிக்க முடியாது. ஆனால் அதில் கற்பிக்க விரும்பலை. ஆனால் இந்த சம்பவங்கள் வந்து பாசிட்டிவாக அதிமுக வந்து பாஜக வந்து விரும்புதுங்கிற ஒரு சூழலை காட்டுது. அதே வேளையில் பாஜகவும் அதிமுகவை விரும்புதுங்கிற காட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு வந்து அதிமுகவை விட
கடுமையான நிர்பந்தம் மாநிலத்திலும் இருக்கு, மத்தியிலும் இருக்குது. மத்தியில் பாஜகவுக்கு வந்து அதிமுக குடிக்க ஆதரவு என்பது பிஜேடியோட இதை வந்து பிஜேடியோட எதிர்ப்பு நிலையை வந்து குறைக்கும். அதே போல் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மற்ற பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் வந்து மேலும் எதிராக போகாத அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கும். எதிர்க்கவங்க கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கும். இது இந்திய அரசியலை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கரம்னே சொல்லலாம். உங்கள் பேச்சில் நீங்கள் முக்கியமாக சொன்னது அதிமுக தான் பிஜேபியை நாடி இருக்கிறதா முதலில்? இல்லை, அது முதல்ல மோடி தான் எல்லாருமே நாடுறாரு. அவர் வந்து முலாயம் சிங் யாதவ் வீட்டு கல்யாணத்துக்கு போவார், இது திக்விஜய் சிங் மகனுக்கு வீட்டு கல்யாணத்துக்கு போவார். அவர் வந்து ஒரு நாட்டில் பிரச்சனை இல்லாமல் நாட்டு நடப்பை கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்துக்காகவே அவர் வந்து எல்லா மாநில முதல்வர்கள் எதிர்கட்சிகள் இதெல்லாம் ஒரு நட்புணர்வை பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. நீங்கள் சொன்னபோது விருந்துக்கு அதிமுக அழைத்தது, முதலமைச்சர் ஜெயலலிதா அழைத்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதற்கு முன்பாக அழைத்தது அதிமுக தான் என்று பதிய வைக்கிறீர்களா? இல்ல, அதுல நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஊழலுக்கு ரொம்ப எதிரானவர் மோடிங்கிற ஒரு இமேஜ் அவருக்கு இருக்கு. என்றாலும் கூட ஜெயலலிதா கேஸ் வந்து அக்யூட்டல் ஆனது, இன்னோசன்ஸ் ப்ரூவ்டு அக்யூட்டல் ஆனதுமே வந்து அவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. மேடம், மற்ற கர்நாடகா கவர்மெண்ட் அப்பீல் போகலாம், அது ஃபைனல் வெர்டிக்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார். இது விடுதலை பண்ணப்பட்டது வாழ்த்து தெரிவித்து தப்பு இல்லை, பட் அவர் வந்து ஊழலுக்கு ரொம்ப எதிரானவருங்கிற ஒரு போஸ்டர் கொடுக்கும் போது செலக்டிவா அதுல இருக்கிறாருங்கிற ஒரு தன்மையை காட்டி அவரோட இதுதான் முதல்ல நமக்கு வெளிப்படையா வருது. முதலில் வெளிப்படையான விருப்பத்தை காட்டியது பிரதமர் மோடி. பிரதமர் மோடி தான் அந்த ஜெயலலிதா விடுதலை ஆனது வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி தான் முதலில் வெளிப்படையான விருப்பத்தை காட்டினார். இப்பொழுது கூட அந்த ஒரு அண்டை நாட்டு பிரச்சனை சம்பந்தமான ஒரு அக்ரிமெண்ட் தொடர்பாக ஜெயலலிதாவிடம் பேசியிருக்கிறார், கருணாநிதியிடம் பேசியிருக்கிறார். கருணாநிதியிடம் பேசினதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு, ஜெயலலிதாவிட பேசினதும் பதிவு பண்ணியிருக்கார். ஜெயலலிதாவில் அப்படி அந்த விஷயத்தை பேசும்போது கூட பல விஷயங்களை பேசியிருக்கலாம், இவங்க வந்து ஒரு இதாக கேட்டிருக்கலாம், ஓகே ரெடின்னு அவர் சொல்லியிருக்கலாம். அப்போ வந்து ஆஃபர் அக்செப்டன்ஸ் இன்விடேஷன் டு அன் ஆஃபராக கூட மோடி முதல்ல சொல்லியிருக்கலாம். இதில் மோடி யார் முதல்ல யார் ரெண்டாவதுன்னு நம்ம இதில் வந்து விவாதம் நடத்த முடியாது. ஆஃபர் முதல்லையா இன்விடேஷன் டு ஆஃபர் முதல்லையாங்கிறது இருக்குது. சார், திரு அப்துல் ஜபார், திரு மோடி, பிரதமர் மோடி முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்த இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு அரசியல் முக்கியத்துவம் பெறுவதற்கு என்ன காரணம்? தமிழக அரசியல் கலங்கிய குட்டியாக கிடக்கிறது, அது தெளிவதற்கு அவகாசம் தேவை. ஆனால் தெளிவிடாமல் மேலும் மேலும் அதை கலக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் யார் எந்த நிலை எடுப்பார்கள், யார் யாரோடு கூட்டு சேர்வார்கள் என்ற ஒரு ஊகிக்க முடியாத நிலை இருக்கிறது. திமுக மிக திடமாக நம்புகிறது தனியாக போட்டியிட்டு வெல்லவே முடியாது, ஒரு கூட்டணி வேண்டும், அது ஒரு மெகா கூட்டணி வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இப்போ அதுக்கு தடையாக இருப்பது கூட்டணி. சரி, கூட்டாட்சி வெற்றி பெற்றால் கூட்டாட்சி என்ற அந்த கோரிக்கை இப்போ தடையாக இருக்கிறது. சரி, அதை ஒரு தடையாக இல்லாமல் அவர்கள் ஒரு மெகா கூட்டணிக்கு சம்மதித்தால் தனியாகத்தான் போட்டியிடுவோம் என்று அதிமுக முதல் தூரியது அந்த இடத்திலேயே நிற்கிறது. ஆனால் இப்படி ஒரு மெகா கூட்டணி ஏற்படும் போது தன்னால் தனியாக நிற்க முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் இயல்பாக எழுகிறது. இயல்பாக எழும் எழுகிறது என்றால் இல்லை, அது எழும், இயல்பாக எழும், ஆனால் எழுந்திருக்கிறது. ஆனால் ஒரு மகா கூட்டணி வந்தால் சமாளிக்க முடியுமா என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதற்காக அதிமுக பிஜேபியை நாடும்? இல்லை இல்லை, இப்போ யாரையும் நாட முடியாது. திமுகவை நாடவே முடியாது, பாமகவை நெருங்க முடியாது, அதிமுகவை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை. தொழில் திருமணம் டேபு, காங்கிரஸை தொடவே மாட்டார்கள். ஒருவேளை ஜிகே வாசனை அவர்கள் நினைத்து கொள்ளலாம், அப்படி சில விதிவிலக்குகளும் இருக்கின்றன. ஆனால் இன்றைய நிலையில் அவர்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி வேண்டும். அதே சமயத்தில் பாஜக கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் இன்று வரை தலைகளான என்று பார்த்தும் கால் ஊன்ற முடியவில்லை. பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் என்றால் அது பாஜகவின் ஆதரவால் அல்ல, அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. அவர் வெற்றி பெற்றார், வேறு எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியவில்லை. பல்வேறு தொகுதிகளில் பிஜேபி இரண்டாம் இடத்தில் வந்திருக்கிறது. ஆமாம், இல்லை அவங்க அந்த கூட்டணி 19% வாக்குகளை பெற்றது, ஆகவே தோற்றது, அந்த கூட்டணி தோற்றது சொல்ல முடியாது. ஆனால் அது சேர்ந்த 10 தோற்றார்கள். அன்புமணியை தவிர வேறு யாரும் தருமபுரியில் அவர் வென்றார்,
பொன் ராதாகிருஷ்ணன் வென்றார். ஆகிய ரெண்டு தொகுதிகள் மாத்திரம்தான் அவர்களால் வெல்ல முடிந்தது. இந்த நிலையில் இன்னொரு மெகா பிளான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கால் ஊன்ற முடியாமல் போனதற்கு திராவிட பாரம்பரியம்தான் காரணம் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். ஆக அந்த பாரம்பரியத்தை உடைக்க முடியுமானால் நாம் எளிதாக உள்ளே நுழைந்து விடலாம் என்கிற ஒரு திட்டமும் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உடைக்க முடியுமா? ஏன் முடியாது என்றது அவர்கள் கேட்கும் கேள்வி. ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன திமுகவின் அதை சார்ந்தவர்கள் மீதும். ஜெயலலிதா மீதும் ஒரு வழக்கு இருக்கிறது, இன்னும் முடிவாகவில்லை. ஆகவே இந்த ரெண்டிலும் அவர்கள் சிக்குவார்கள். ஆனால் வெளி திறந்து கிடக்கிறது, நாம் இஷ்டத்துக்கு சென்று கால் உணலாம் என்கிற ஒரு நினைப்பவர்கள் இருக்கிறது. ஆகவே தான் அவர் ஆனால் மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்கியது போல அவர்கள் தேமுதிகவையும் மதிமுகவையும் பாமகவையும் நம்பி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள். அவையெல்லாம் மண்குதிரைகளா? மண்குதிரை என்று நிரூபிக்கப்பட்டன. எப்பொழுது? தேர்தலுக்கு பிறகு? தேர்தலுக்கு பிறகு. தேர்தலுக்கு முன்பு அவர்களெல்லாம் மகா குதிரைகள், ஸ்டாலின் என்று சொல்லி அவர்கள் குதிரை ஏறினார்கள். ஆனால் தேர்தலுக்கு பிறகு பலர் ஜாமீனை இழந்தார்கள் இல்லையா. விஜயகாந்த் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய முதல்வர் ஒரு சீட்டை வெல்ல முடியவில்லை. மதிமுக தான் தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே தோற்றார். தொல் திருமாவளவன் சிதம்பரத்தில் தான் விரும்பி தேர்ந்தெடுத்த தொகுதியிலேயே தோற்றார். அப்படி வரிசையாக எண்ணிக்கொண்டே போகலாம். ஆகவே என்ன நடந்தது, ஏது நடந்தது? திமுக வலுவான கட்சி, இரண்டாவது பெரிய கட்சி, நல்ல மூத்த கட்சி, அதுவே ஒரு இடத்தை கூட வெல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் இவர்களை மண்குதிரை என்று சொல்லாமல் வேறு என்ன வார்த்தை எனக்கு சொல்ல தெரியவில்லை. தோற்றால் மண்குதிரைகளா? ஆ, தோற்றுவிட்டால் மண்குதிரைகளா? இல்லை, நம்பின இறங்கும் மண்குதிரையை நம்பி இறங்கினான் தான் சொல்கிறேன். சரி, அவன் குதிரை என்று நம்பினால் அது மண்குதிரையாக போய்விட்டது என்று தான் நான் சொல்கிறேன். ஆக இன்றைய சூழலில் அதிமுக பாஜகவை நோக்கி அடியெடுத்து வைத்தாலோ அல்லது ஒரு பேன் இந்தியா, அதாவது அகலமான ஒரு அரசியல் வட்டம் இந்தியா முழுக்க தனக்கு தேவை என்று கருதும் நரேந்திர மோடி அதிமுகவை நோக்கி அடியெடுத்து வைத்தாலோ அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நிர்பந்தங்கள் தான் எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்றன, பிரிக்கின்றன, இரண்டையும் செய்வது அதுதான். அந்த நிர்பந்தங்கள் தோன்றும்போது அதிமுகவும் பாஜகவும் இணையுமா இணையாத என்ற கேள்வி அல்ல, இணையும் என்பதுதான் பதில். சரி சரி, திரு இளங்கோ, அதிமுக பிஜேபி நெருங்கி வருகிறது என்று பல்வேறு அரசியல்வாதிகள் பதிவு செய்து விட்டார்கள். அதில் யாருக்கு லாபம்? நிச்சயமா பாஜகவுக்கு தான் லாபம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டில் திமுக அண்ணா திமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் பிரதான கட்சிகள். மொத்த வாக்கு வங்கியில் 60% மேலே இவங்க தான் வச்சுருக்காங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் இடைநிலை கட்சி, ஒரு செகண்டரி தான். அதாவது தேசிய கட்சியான காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லா கட்சியுமே மீதி இருக்கக்கூடிய 40% அவங்கவுங்க 2%, 3%, 5%, 8% பங்கு வச்சுக்கிறாங்க. எனவே பிரதான கட்சி திமுக அண்ணா திமுக. 2016 சட்டமன்ற தேர்தலில் இந்த நிலைமை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் கடுமையாக முயற்சி பண்ணாங்க, தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்று எல்லா விதமான வாய்ப்புள்ள எல்லா இதையும் பண்ணி பார்த்தாங்க, முடியலை. கடைசியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்னவென்று பார்த்தால், 234 சட்டமன்ற தொகுதியில் 200 தொகுதிகளில் தொகுதிக்கு 5000 வாக்கு அவங்களுக்கு இருக்குது பிஜேபி. மீதி 34 சட்டமன்ற தொகுதியில் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு ஒரு, இந்த மாவட்டங்களில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தொகுதிக்கு 30,000, 25,000 அல்லது 40,000 வரைக்கும் இருக்கலாம். இதுதான் அவர்களுக்கு உண்மையான பலம். இதை வைத்துக்கொண்டு ஒரு சீட்டு கூட சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியாது. ஆனால் அதிமுகவோடு ஒரு கூட்டணி ஏற்படுமே ஆனால் அந்த அம்மையார் குறைந்தபட்சம் ஒரு 10 இடங்களை ஒதுக்குவார் என்று சொன்னால் அந்த 10 இடங்களிலே வெற்றி பெற முடியும், சட்டமன்றத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இதுதான் பாரதிய ஜனதா சட்டமன்றத்தில் அவர்கள் கணக்கை திறந்தவர்கள் தானே. அது ஒரு ஆள் வேலாயுதம் என்பவர் வந்ததுனால அது ஒரு எதேச்சையா வந்துவிட்ட ஒரு விஷயம். 2001 தேர்தலில் 4 இடங்கள் வென்றார்கள் இருக்கலாம். அதன் பிறகு இன்றைக்கு கால் ஊன்றுவது என்று சொல்லுகிற போது ஒரு நிலைத்த தன்மையுடைய ஒரு தொடர்ந்து இடம் வாங்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லையே, அவங்களை அப்படிப்பட்ட செல்வாக்கு இல்லை. எனவே அந்த செல்வாக்கை பெற வேண்டும் என்றால் அதிமுகவோட கூட்டணி அவசியம். இதில் பாஜக தான் வந்து அதிமுக மீது மிக அதிகமான மோகம் கொண்டிருக்கு. மோகம் மட்டும் இல்லை, அதிமுகவோட கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை வாழ்க்கை லட்சியம்.
இப்போ ஒரு பக்தன் வந்து இறைவன் அடி சேரணும்னு விரும்புவான் இல்லையா, அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட கூட்டணி வேண்டும் என்று விரும்புது. அதான் அவங்களுக்கு இறைவன் அடி சேரணும். பிஜேபியா தேசிய பிஜேபியா? தம் அகில இந்திய பிஜேபி என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான். யாருக்கு விருப்பம் அதிகம் நினைக்கிறீங்க? அகில இந்திய பிஜேபி தான். இப்போது தமிழ்நாட்டிலே உள்ள தலைவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிமுகவை எதிர்த்து கருத்து சொன்னாங்க. ஆனால் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வந்தார், போயஸ் தோட்டத்துக்கு போனார், கும்பிட்டுட்டு போனார். இன்னைக்கு பிரதமர் வந்திருக்கிறாரு, போயஸ் தோட்டத்துக்கு போனார், கும்பிட்டுட்டு வரார். இந்த ராமேஸ்வரத்துக்கு போன பக்தன்லாம் கடவுளை போய் கும்பிட்டுட்டு முக்தி அடைவான். அது மாதிரி இங்கே வர்றவங்கெல்லாம் தேசிய தலைவர்களெல்லாம் போயஸ் தோட்டத்துக்கு வந்து முக்தி அடைய பார்க்குறான். அப்போ மாநில தலைவர்கள் இதில் மாறுபட்ட கருத்து சொல்லி என்ன பயன்? அது மெயின் சுவிட்சு, இது ரூம் சுவிட்சு. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா எங்களுக்கு லைட் எரியாதுல்ல. அதனால் தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒன்றும் செல்வாக்கு கிடையாது. அவங்களுடைய தலைவர்களும் ஜெயலலிதாவோடு கலைஞரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு தலைவரெலாம் இங்கே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு தலைவருக்கு நல்ல ஆளுமை வேணும், ஃபாலோயிங் வேணும். நீங்கள் நாமினேஷன் பண்ணி ஒவ்வொரு ஆளாக போட்டுக்கிட்டு இருக்கலாம், அது பயன் தராது. இப்போ இந்த சூழ்நிலையில் பிஜேபி வந்து தினசரி கனவு காணும். அதிமுக இப்போ மோடி கனவு காணும்போது ஒரு கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிட்டதாக கனவு காண்றார் ஜெயலலிதாவுக்கும் தமிழ்நாடு பிஜேபிக்கு. அப்படி வருவதுதான் லட்சி. ஆனால் இதில் பிஜேபிக்கு லாபம், அந்த அம்மையாருக்கு என்ன லாபம்? அந்த அம்மையாருக்கு எந்த லாபமும் இல்லை. அப்போ ஏன் அதிமுக அதற்கு இணக்கம் தெரிவிக்க வேண்டும்? அதிமுகவை பொறுத்த மட்டும் மோடி அவர்கள் வந்தபோது மோடிக்கும் அம்மையாருக்கும் உள்ள நட்பின் அடிப்படையில் பாராளுமன்ற துணை சபாநாயகர் பதவியை பெற்றுக்கொண்டார். எனவே ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியோடு ஒரு உறவு இருப்பது ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான் என்கிற ஒரு மிகவும் பொதுப்படையான ஒரு பார்வை தான் ஜெயலலிதாவுக்கு இருக்குது. இவங்க எப்படி வேகமாக அதிமுக கூட்டணி வேணும்னு இவங்க விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த சைடில் அதிமுக சைடில் விருப்பம் இல்லை. அம்மையார் முடிவு எடுப்பாங்க. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சேர்த்தால் சிறுபான்மையை ஓட்டு வாங்கி ஒருவேளை சேதாரம் ஆகலாம் ஒரு நினைப்பு இருக்கு. இப்போ அம்மையார் நினச்சா அதை கூட ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை அவங்க செய்ய முடியும். பாஜக கூட்டணியை வைத்து கொண்டு கூட சிறுபான்மை ஓட்டுகளையும் பெறக்கூடிய வல்லமை அந்த அம்மையாருக்கு உண்டு. அதனால் இதில் லாபம் யாருக்குன்னா இதான், நீ அவளை கொண்டு வா, நான் உமியை கொண்டு வரேன். சரி, ஜெயலலிதா அவள், மோடி உமி, ஊதி ஊதி திங்கலாங்கிறதுல யாருக்கு லாபம்ங்கிற? சரி, திரு ரவீந்திர பெருசாமி, ஏன் ஒரு கூட்டணியை பிஜேபி விரும்பலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதிமுக? பிஜேபி பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட்டணி அவங்களுக்கு ஃபெயில்யூர். 8 சீட் நின்னாங்க, 1 சீட் தான் ஜெயித்தாங்க. அப்போவே வந்து திமுக பாஜக கூட்டணிக்கு பல பெரிய ஆட்கள்லாம் முயற்சி பண்ணாங்க. பட்டு இங்கே மாநில பிஜேபியில் உள்ள உள்கட்சி இதில் வந்து 1 சீட்டு தான் வரணும், நான் மட்டும்தான் வரணும், வேற தன்னை தவிர இன்னொருத்தர் எம்பி ஆகக்கூடாது, மந்திரி ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஒரு அந்த கட்சியின் நலனையே குறிக்கோளாக கொண்டு அந்த கட்சியை மூச்சாக கொண்டு அந்த கட்சியில் 70% தொண்டர்களின் கட்சி நிர்வாகிகளின் ஆதரவை கொண்ட தலைவர் இருந்தார். அவர் தன்னோட அரசியல் யூகத்தை சிறப்பாக செய்து முடித்தார். பட்டு மேலே இருந்தவங்க பார்த்தாங்க, இப்படியா சிறப்பாக அவனுக்கு யூகத்தை பண்ணுவேன், உனக்கு கேபினெட்லாம் கிடையாது, எம்ஓஎஸ்ன்னு முடிச்சிட்டாங்க. அவரை முடிச்சிட்டாங்கன்னா அந்த கேபினெட் அந்தஸ்து அவர் எதிர்பார்த்து வர அதை கொடுக்கல அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி போனால் லாபம்னு அவங்க நினைக்கிறாங்க. அது நியாயமான ஒரு இதுதான். டெல்லி பொலிட்டிக்ஸுக்கும் மோடிக்கு லாபம், மேலும் திராவிட இயக்கம் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஜெயலலிதா பிராமின், ஒரு பிராமினுக்கு மோடி சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னால் அகில இந்திய பிராமணர்கள் வந்து ஓ நம்ம நம்ம பொண்ணுக்கு மோடி சப்போர்ட்டாக இருக்காருங்கிற ஒரு குட்டில் அங்கே கிடைக்குங்க. இதாங்க உண்மை. இங்கே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் அது இதுன்னு வெட்டியாக பேசிகிட்டு இருக்கிறது தான் தமிழ்நாட்டோட வேலை. பாம் பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்னவங்க ஜெயலலிதா. தவறாக சொல்லவில்லை, அவர் சட்டமன்றத்தில் கூறியவரைத்தான் நான் சொன்னேன். அவரை நான் சொல்லவில்லை, அவர் பிராமணர் தான் நான் சொல்லுவேன், சிறங்க தையங்கார் நான் சொல்லுவேன். அப்போ இதில் வந்து இந்த மாதிரி பேசுறதுல வந்து எந்த வித இது இருக்குதா தெரியல. பிஜேபி இங்கே ஒன்றும் செல்வாக கிடையாதுங்கிறது உண்மைதான். 2004 பிறகு 2006 1.5% ஓட்டு தான் எடுத்தாங்க. 2009 அதிமுக கூட்டணிக்கெல்லாம் 1.5% ஓட்டு தான் எடுத்தாங்க. 2011 1.5% ஓட்டு தான் எடுத்தாங்க. இதுவும் 1% யாரை வச்சு எடுத்தாங்க? சேதுராமன், சரத்குமார், இப்படி சில சில ஆட்கள்லாம் வச்சு இதான் எடுத்தாங்க. மோடியை வச்சு ஒரு இது வந்தது. ஆனால் ஜெயலலிதா இன்னைக்குள்ள கணக்கில் வந்து எப்படி கணக்கு போடலாம்னா, சரி மோ 18% ஓட்டு வந்திருக்குது. இந்த 18% ஓட்டில் மோடியின் பங்களிப்பு அதிகம் என்று அவர் கணக்கிடலாம். ஒரு யூகம் தானா? நீங்கள் வந்து
இந்த ஓட்டு வந்து கருணாநிதியை ஏற்றுக்கொள்ளாத ஓட்டு, கருணாநிதி பக்கம் போகாது. இந்த ஓட்டில் உள்ள அவர் சொன்ன மாதிரி மண்குதிரையை நம்பின்னு சொன்ன மாதிரி பாமகவுக்கும் பெரிய பங்கு இருக்காது. மதிமுக கண்டஸ்டே பண்ண முடியாத கட்சி. இன்னொரு கட்சி என்ன, தேமுதிக அது என்னை பொறுத்தவரை நான் டிஃபர் ஆகிறேன். பட் ஜெயலலிதா கோணத்தில் வந்து தேமுதிகவுக்கும் செல்வாக்கு இல்லை. மோடி வந்தால் நமக்கு இந்த செல்வாக்கு வந்துடும். ஏற்கனவே நமக்கு மத்திய அதிகாரமும் இருக்கும், மாநில அதிகாரமும் இருக்கும், நம்ம வந்து ஈஸியாக அடிச்சிடலாங்கிற எண்ணம் இருக்கலாம். பிஜேபி மூலம் என்ன ஓட்டு கிடைக்கும் ஏடிஎம்பி? பாஜக மூலம் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வாக்குகள் கிடைக்கும்? மத்திய அரசு அதிகாரம் பலம் கிடைக்கும், வாக்குகள் கிடைக்குமா? வாக்குகள் வந்து சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் என்னோட அபிப்பிராயம் பிஜேபி ஒரு நான் என்டிட்டிங்கிறதா என்னோட அபிப்பிராயம். அதுக்கு அதிமுக என்ன லாபம் இருக்கு? அதிமுகவுக்கு என்ன லாபம் இருக்குங்கிறதா குவெஸ்டின் வருது. லாபம் இல்லாத ஒன்றுக்கு அவர் சொன்னது மாதிரி சம்மதிச்சா 10 சீட்டா கொடுப்பாங்க, ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு தான் சம்மதிக்கிறாங்க, அதுக்கு 10 சீட்டா கணக்கு இல்லையா? கூட்டணி போக மாட்டாங்க, போனா 30 சீட்டு மேல இருக்கும் பிஜேபிக்கு நிச்சயமாக. அந்த அளவுக்கு அதிமுக விட்டு கொடுக்குமா? முதல்ல கூட்டணிக்கு போறதே விட்டு கொடுக்கறது தானே, அதுக்கு விட்டு கொடுத்துட்டாங்கன்னா சீட்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க 30 சீட்டுக்கு. நான் வந்து தெளிவா நேரடியாக கேட்டால், அதிமுக எதற்காக பிஜேபியை வளர்த்து விட வேண்டும்? பிஜேபி அதிமுக வளர்த்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வளர்த்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் சொன்னேன், இந்த 18% மோடிக்கு அதிக ஓட்டு இருக்குன்னு நினைக்கலான்னு. 2006 திமுக ஜெயித்தது, கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு 13% இருந்தது. அன்னைக்கு காங்கிரஸ் பிளஸ் திமுக கூட்டணியில் வந்து தெளிவாக வந்து அந்த 13% ஓட்டில் 10% ஓட்டு வர திமுக காங்கிரஸ் அணியை கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு 7% டிஃபரன்ஸு மைனாரிட்டிஸ் ஓட்டிலே 2006 நீங்கள் அன்னைக்கு குறித்து வச்சுக்கணும். 2006 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அதுதான் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தது. 2009 அந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சது. 14 50-50 அளவுக்கு இல்லை, அதிமுகவே ஜாஸ்தி போயிட்டு. ஏன்னா காங்கிரஸ் திமுக பிரிஞ்சதில் அந்த கன்சால்டேட் ஆகி நின்று அந்த ஓட்டு ஜெயலலிதா பக்கமே கணிசமான அளவில் கிறிஸ்டின் முஸ்லீம் சகோதரர்கள் வந்துட்டாங்க. அப்போ இந்த இன்னைக்குள்ள சூழ்நிலையில் மீண்டும் திமுகவும் காங்கிரஸும் சேர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு 2006-09 போனது மாதிரி கன்சால்டேட்டாக அண்ணா திமுக காங்கிரஸ் பக்கம் போகுமா? அதில் தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல ஜெயலலிதா இருக்கிறாங்க. அப்படி போகாது, நம்ம பக்கமும் நிற்கும்னு இவங்க சொல்கிற மாதிரி நினச்சாங்கன்னா பிஜேபி அவங்களுக்கு தேவையே இல்லை. திமுக காங்கிரஸ் பக்கம்தான் இந்த ஓட்டு பெயருமோங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துன்னா அந்த இடத்துல இந்துத்துவ மைண்டட் ஓட்டு, இது ஒரு பிஜேபி ஓட்டு இல்லை, இந்துத்துவ மைண்டட் ஓட்டுங்கிற மாதிரி ஒரு ஓட்டு, இது வந்து மோடி இமேஜுக்கும் மோடி பிரச்சாரத்துக்கும் மத்திய அரசு பலத்துக்கு நமக்கு வந்தால் நல்லதானேங்கிற ஒரு கணக்கு போகலாம். இது வந்து ஜெயலலிதா மனசில் இருக்கக்கூடிய இதுதான். ஹி அலோன் கேன் கால் ஷாட்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. சிறுபான்மையை ஓட்டுகளை இழக்கக்கூடிய அபாயம் அதிமுகவுக்கு உண்டு தானே? அதிமுகவுக்கு நிச்சயமாக உண்டு. அதுதான் நான் என்ன எப்படி வர்றேன்னா, திமுக காங்கிரஸ் சேர்ந்தா அந்த சிறுபான்மை நிற்குமா நிற்க மாட்டாங்களாங்கிறதுல ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கையை பொறுத்தது. திமுக காங்கிரஸ் நின்றாலும் சிறுபான்மையினர் நம்மை நம்புவார்கள் என்று அவர் முழு நம்பிக்கையோடு அந்த வாக்குகளை நம்பினார் என்றால் அது நமக்கு நஷ்டம் வரும், பிஜேபி கூட வேண்டானே முடிவெடுப்பார். இல்லை அந்த ஓட்டு அவர் டவுட்ஃபுல்லா பார்த்தாருன்னா, அந்த தலைவர் பார்த்தாருன்னா பிஜேபி கூட போகலாம். தொடர்ந்து பேசுவோம். தமிழகத்தில் அரசியல் கணக்குகள் மாறுகின்றனவா? யார் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள்? யாருடைய ஆதரவை நாடுவார்கள்? இப்படி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.